அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயா கூட கேள்விகள் கேட்டும் டிஸ்கஸ் பண்ணியும் பேசுறதுக்கு இப்போ ஒரு நல்ல சான்ஸ். யார் பேச விரும்புறாங்களோ ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. பேச விரும்புறவங்க முதலில் அவங்க பேர், ஃபுல் நேம், பிளஸ் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரெக்கார்டட் ஒன் யூடியூப்ல அப்லோட் பண்றோம். அப்லோட்ல பாக்குறாங்க, 500 பீப்புள் வரைக்கும் பாக்குறாங்க. அவங்க வந்து இந்த கேள்வி கேட்கறாங்க, யாரு கேள்வி கேட்கறாங்க, எங்க இருந்து கேட்கறாங்க, அவங்கள கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்றாங்க. கொஞ்சம் இது நல்லா தெரியுதாயா? தெரியுது. பாலு தென்காசியில இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்ரீ பகவத் ஐயாவின் பாதங்களில் எனது நன்றியும் குரு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி ஒண்ணு ஐயா, விகர்ப தியான உரையாடலில் உங்களுக்கு தேள் கடித்த உதாரணத்தில் அந்த வலி உணர்வோடு இணைந்து கொண்டதாக கூறினீர்கள். வலி உணர்வை நகர்ந்து செல்ல அனுமதிப்பதும் வலியோடு இணைந்து கொள்வதும் வேறுபட்டது தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப வலியை பேசும் ஐயாவுடைய முகம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கீழே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஓகே. இப்ப அந்த வலி உணர்வோட நம்ம இருக்கிறதுங்கிறது, அந்த வலி உணர்வை நம்ம டோட்டலா அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி வலி நகரத்தான் செய்யும். நாம பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது அந்த வலியோட இணைஞ்சுக்கிடணும். அந்த வலி வந்து போயிடணும்னே நினைக்காதபடி அந்த வலியை வந்து நம்ம ஃபீல் பண்றதுங்கிற மாதிரி, அதோட இணைஞ்சுக்கிடுறதுங்கிற மாதிரி நம்ம இணைகிறதும் அந்த வியப்பு தியானத்துல சொல்லியிருப்போம். ஆனால் அது அதோடைய விளைவாக அது போத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம நோக்கம் வந்து அதை அப்புறப்படுத்தணுங்கிற நோக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்புறப்படுத்துகிற நோக்கம் இருந்தாலே அது இணையவும் முடியாது. அது இருந்தால் இருந்துட்டு போட்டு நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி, அது நீங்கள் ஃபீல் பண்ணணுங்கிற மாதிரி அதோட இணைஞ்சிடணுங்கிற நோக்கத்தில் இணைஞ்சிக்கிடும். நினைஞ்சானா அது அதுவா போதான் செய்யும், சீக்கிரமே கூட போயிடும். ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. அவங்களே இன்னொரு செகண்ட் குவெஸ்சன் கேட்டிருக்காங்க. கேள்வி ரெண்டு, அதே உரையாடலில் ஆண் சப்தம் அதிகமாக இருக்கும் போது அதோடு இணைந்து கொள்வது வியர்வதியான, ஆனால் ஆண் சப்தத்தால் ஏற்பட்ட மன உணர்வை சீரமைக்காமல் புறத்தில் சாலையில் கவனமாக செல்வது நீங்கள் கற்றுக்கொடுத்த புரிதல். இது எனக்கு எளிமையாக இருக்கிறது. இணைவது முயற்சியின்றி தாமாகவே நடக்கிறது. இதுவும் தியானம் மூலம் நிகழும் பிரபம் ஒன்று தானா? அதாவது பிரவாகம்னு நம்ம சொல்றது நம்ம வேற, இது வந்து தியானம் சம்மந்தப்பட்டது வேற. தியானத்திலையும் அது ஒரு பிரவாகம் ஏற்படத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் நாம பிரவாகம்னு சொல்றது வந்து லிபரேஷனை சொல்றோம். லிபரேஷன்ல எல்லாத்தையுமே நாம எதுவுமே இல்லாதபடி மொத்தமாக எல்லாமே போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி சொல்றோம். இது வந்து ஒரு பயிற்சி மாதிரி, இது யோகா சார்ந்தது. அந்த இப்போ நம்ம வந்து அந்த யோகா சார்ந்ததை டிஸ்கஸ் பண்ணுற டைம்லலாம் நம்ம பிரவாகத்தை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. அது லேட்டராக தான் நம்ம வந்து பிரவாகத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதனால் இப்போ அந்த யோகாவிலையுமே
அது ஒரு வகையான ஒரு எல்லாத்தையும் ஒரு மூமெண்ட் இருக்கிறனால மூமெண்ட் எல்லாத்தையும் பிரவாகம்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த பிரவாகங்கிறது வந்து நம்ம லிபரேஷனுக்காக சொல்லப்பட்டது, அது யோகாவோட அதை இணைக்க வேண்டாம். நன்றியா. ரேவதி அவங்க ஐயாவோட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. அன்மியூட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேன் ஐயா. சரி. கடந்த ஒரு வருஷமாவே நான் உங்களுடைய டாக்ஸ் எல்லாமே வீடியோ இதுல யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கேன் ஐயா. நான் புக்ஸ் எதுவும் இன்னும் படிக்க முடியலைங்க ஐயா. அதுக்கு நான் கொஞ்சம் சேலம்ல கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க ஐயா, கிடைக்கல. நேற்று தான் ஜீவமணி ஐயாட்ட கேட்டிருக்கேன், ஐயா அட்ரஸ் அனுப்ப சொன்னாங்க, நான் வாங்கி படிச்சிருக்கேன் ஐயா. இப்போ இப்போதைக்கு நீங்க உங்களுடைய அப்புறம் ஜீவமணி சரவணன் ஐயாவுடைய அப்புறம் இந்த கேள்வி பதில்கள் இதெல்லாம் அப்புறம் முத்துலட்சுமி மேடமோட அந்த கேள்வி பதில்கள் எல்லாமே கேட்டுருக்கீங்க ஐயா இந்த லீவ் டேஸ்ல. சோ இதுல இருந்து ஒரு ஏற்கனவே நீங்க சொல்லும் போதே ஓரளவு புரிஞ்சுதுங்க ஐயா. பட் ஆனாலும் இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில வந்து நம்ம ஏற்கனவே எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிற மாதிரிதான் இருந்தது. பட் இந்த ஒரு 10 நாள் நம்ம ரெகுலரா இது தொடர்ந்து கேட்டு கொஞ்சம் இந்த மாற்றம் இருக்க மாதிரி தெரியுது. அதாவது மனசை பொறுத்த அளவுல நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்ல, அது விருப்பு வெறுப்பு வேதனை எது எதுனாலும் அதை அப்படியே நம்ம விட்டுறலாம், அது புற செயல்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புரிதல் இருக்குங்க ஐயா. இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையிலயும் பாக்கும்போது நம்ம கோபம் வந்தாலும் கோபம் விட்டு இப்ப குழந்தைங்கிட்டயே பேசுறோம்னா கூட கோபத்துல 2 வார்த்தை பேசின உடனே ஒரு நிதானத்துக்கு வர்ற மாதிரி உணர முடியுதுங்க ஐயா. அதுக்கப்புறம் நம்மை சார்ந்தவர்களை குறித்தான நம்ம எண்ணமும் கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியுதுங்க ஐயா. இப்ப ஏற்கனவே ஒரு வெறுப்பு அப்படிங்கிற நிலையில இருந்து சரி நம்ம நம்மளையும் மத்தவங்களையும் நம்ம அப்படியேதான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வர மாதிரி இருக்கு ஐயா. பேசுங்க நீங்க நடைமுறைப்படுத்தும். நன்றி ரேவதி அவர்களே. நெக்ஸ்ட் பிரேம் சிவா அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பிரேம் சிவா உங்க ஃபுல் நேம், எங்க இருந்து பேசுறீங்க சொல்றீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ் சார், என்னோட பேர் பிரேம் குமார். ஆக்சுவலா என்னோட மெயில் ஐடி வந்து பிரேம் சிவா. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? இங்க சிதம்பரத்துல இருந்து பேசுறேங்க ஐயா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட். சார் இப்ப என்னோட கேள்வி என்னன்னாங்க ஐயா, உங்க புக்கை படிக்கும் போது வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது, உங்க வீடியோ பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. மீன்ஸ் வர தாட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம், மீன்ஸ் தேவை மீன்ஸ் எக்ஸ்டர்னல்கா தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு. பட் ஆனா ஒரு 2-3 நாள் கழிச்சு போகும்போது அது திருப்பி நம்ம பழைய மனநிலை எப்படி இருந்தோமோ, உங்க புக்ஸ் எல்லாம் படிக்காம போது எப்படி இருந்தோமோ திருப்பி அதே நிலைமைக்கு வந்துருது. அப்ப நாம திருப்பி என்ன பண்ண வேண்டியதா இருக்குனா திருப்பி உங்க புக்ஸ படிக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஓரளவுக்கு அந்த இது நினைவுகள் வருது. இது மாதிரி மாறி மாறி வரும்போது ஒரு நிலையா இருக்க முடியலங்க ஐயா. இப்ப உங்களுக்கு வந்து நீங்க ஒண்ணு சரி பண்ணணும்னுட்டே ஒண்ணுமே இல்லை, அது எப்படி வந்தாலும் இருக்கட்டும் ஒரு முடிவுக்கு வரணும் அவ்வளவுதான். அந்த முடிவை வந்து நீங்க படிச்சு படிச்சே திருப்பி திருப்பி வந்தாலும் ஒண்ணுதான், படிக்காம வந்தாலும் நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் அவ்வளவுதான். முடிவு எடுக்கிறதுங்கிறது உங்களே சரி பண்ண வேண்டியதில்லைங்கிற ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதுதான். நீங்க எப்படி இருந்தாலும், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா நமக்கு வந்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு ஓகே கொடுத்துருவோம், நமக்கு வருத்தமாகவோ டென்ஷனா இருந்தா நமக்கு ஓகே கொடுக்க மாட்டோம், அது இயற்கை தான். அதனால நீங்க சில நேரங்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களை அறியாம உங்களுடைய இயல்பு படி நீங்க எங்கேயாவது உங்களை நீங்களே எதிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எதிர்க்க ஆரம்பிச்சானாலும் அது உங்களை அறியாம நடக்கிறது. அது தெரிஞ்ச பிறகு அடுத்த வினாடியே வந்து நீங்க தேவையில்லாம போராடுறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால நீங்க உங்களை நீங்க ஃப்ரீயா விடணுங்கிறத கற்றுக்கிடுங்க.
செயல்கள் எல்லாம் ஃப்ரீயா விட வேண்டாம். நீங்க செயல்களை நல்லா உங்க வேலை வந்து செயல்களை மட்டும்தான் ஒழிய உங்களை நோக்கி உங்களுக்கு வேலையே கிடையாதுங்கிறதுதான் ஒரே ஒரு பாயிண்ட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நீங்க சிலதெல்லாம் நம்ம நூல்களை படிச்சோ அல்லது ஏதோ ஒண்ணு பண்ணி நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா முடிவு இவ்வளவுதான். பிற அதுக்கு பிறகு நீங்க திருப்பி திருப்பி படிச்சாலும் அதே ஒரே விஷயம்தான், உங்களை நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லைன்ற ஒரே ஒரு முடிவுக்கு வந்தா போதும். அதுக்காக செயல்களை நீங்க உங்க உங்களை நீங்க விட்டுட்டீங்கிறதுன்னா செயல்களில் நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும். அதுல நீங்க என்ன பண்ணணுங்கிறத ஒரு முறைமைப்படுத்திக்கிடுங்க. ஆனால் செய்ய வேண்டிய செயல்கள் வந்து நம்ம ஏமாப்பானு செய்யக்கூடாது, முறையாக தான் செய்யணும். அதை முறைமைப்படுத்திக்கிடுங்க. உங்களை ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. உங்களை அறியாம நீங்க உங்களை நீங்களே ஏற்றி ஏதாவது ஒன்று பண்ணனாலும் கூட உங்களை அறியாமல் பண்ணுங்க, தப்பு இல்லை. எப்போ தெரியுதோ தெரிஞ்ச பிறகாது நீங்க உங்களை கீழே இறக்கி வச்சுட்டா போதும். உடனே நீங்க போய் போராடுற மாதிரி பழையபடி புக்கு எல்லாமே உருட்டி பார்த்து நடக்கணும்னு அவசியம் இல்லை. சரி சரி ஐயா. அப்புறம் ரெண்டாவது கேள்விங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க உங்களோட புக்ஸ் படிக்கும் போதோ இல்ல உங்க வீடியோஸ் படிக்கும் போது நாம நம்மளை எப்படி வச்சுக்கணும், நம்ம எப்படி நம்ம தாட்ஸ் எப்படி வச்சுக்கணும்ன்றத பத்தி ரொம்ப புரியுதெல்லாம் ரொம்ப நல்ல தெளிவா புரியுதுங்க ஐயா. இப்ப சப்போஸ் நம்ம உரத்தை பத்தியோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்மளோட வேலை சம்பந்தமாவோ நம்ம எப்படி நம்ம மனசை வச்சுக்கணும், இந்த ஒரு வேலை செய்யும் போது நம்ம எப்படி இருக்கணும், இல்ல நம்ம ஒரு இடத்துக்கு போறோமோ எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தியான உங்களோட உங்களுக்கு நீங்க புரிதலா சொல்லியிருக்க மாதிரி ஏதாவது உங்க ஐடியா ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுக்க முடியுமா ஐயா? மீன்ஸ் நம்ம அகம் சம்பந்தமான தெளிவுகள் எல்லாமே நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சுங்க, புறம் சம்பந்தமா எப்படி நம்ம நடந்துக்கணும், நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும்ன்ற புரிதல் வந்து இல்லைங்க எனக்கு. இல்ல, அதாவது நீங்க செய்ய வேண்டிய வேலைகள்ல வந்து வெற்றிகரமா செய்து முடிக்கணும்ங்கிறது ஒண்ணுதான் அதுல டார்கெட். நீங்க ஒரு எந்த ஒரு பணியை எடுக்கிறீங்க, அந்த பணியை வெற்றிகரமா முடிக்கணும்ங்கிறது மட்டும்தான் டார்கெட் வச்சுக்கணும். பிறகு நம்ம என்ன மனநிலையில இருந்து செய்யணுங்கிறதெல்லாம் அது அது இயற்கையிலே விட்டுற வேண்டியதுதான். அது என்ன மனநிலையில இருந்தாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதுதான். என்ன மனம் அது ஏதாவது நீ எப்படினாலுமே ஒவ்வொரு கணந்தோடும் ஒரு மனநிலை நமக்கு சூழ்நிலை எதிர்கொள்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மனநிலை ஃபார்ம் ஆகத்தான் செய்யும். அதை நீங்க சுதந்திரமா விட்டுருங்க, அதுல குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, மைனஸா இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவ் எமோஷன் வந்தாலும் சரி, பாசிட்டிவ் எமோஷன் வந்தாலும் சரி, அதை இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. ஆனா உங்க கவனம் என்னன்னா அந்த எடுத்த வேலைய சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணுங்கிறத மட்டும் ஒரு முடிவா வச்சுக்கிடுங்க. அப்போ சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா அப்போ உங்க கவனம் வந்து வேலையை எப்படி செய்யறதுங்கிறதான் கவனம் இருக்கும். அப்போ அதுவே உங்களுக்கு வழியை காட்டி கொடுக்கும் என்ன மாதிரி எப்படி இருக்கணும்னு சொல்லி. நீங்க கவனத்தை வந்து உங்களை சரி பண்றதுல திரும்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேலையில கவனம் குறைஞ்சு போயிடும். அப்போ உங்க மனசை எப்படி நல்லா வச்சுக்கிடுறது, பாதிப்புக்கெல்லாம அப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்லி நீங்க உங்களை பக்கத்துல திரும்ப கூடாது. அது பாதிச்சா பாதிச்சு உடனே விட்டுருங்க. அது எப்படி இருந்தாலும் அது தானா சரியாகிறதுக்கு விட்டுருங்க. செயலை மட்டும் நீங்க அரேஞ்ச் பண்ணிடுங்க. என்ன முதல்ல செய்யணும், எதுக்கு நல்லா செய்யணும், எதை எப்படி செஞ்சான்னு சொன்னா வெற்றிகரமா நடக்கும், நமக்கு தோல்வி வந்ததுன்னா எதனால தோல்வி வந்தது என்னட்டு சொல்லி நீங்க அந்த வேலையை எப்படி பண்றதுங்கிறதுல மட்டும்தான் உங்களுடைய ஆய்வு போகணும். அது நீங்களே தான் கண்டுபிடிச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் பெக்யூலியரா தான் இருக்கும். அதனால அது நீங்க அதிகாரி. நாங்க வந்து ஒரு உத்தேசமா தான் சொல்ல முடியும் மொழிய, எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி சரிங்க. அதாவது நம்ம எடுத்துக்கிற வேலையை மட்டும்தான் நம்ம அதுல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒர்க்கை மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், நம்ம அதை என்ன பண்ணணும்ன்றத பண்ணக்கூடாது அப்படிதானங்க ஐயா? ஆமா, அதாவது மனநிலையில என்ன ரியாக்ஷன் வருதுங்கிறதெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாது. அந்த வேலையை வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது, நம்ம ஏதாவது ஃபெயிலியரை சந்திச்சோம்னு சொன்னா ஏன் இந்த ஃபெயிலியர் வந்தது, எப்படி பண்ணா அந்த ஃபெயிலியர் வராம சக்சஸ் வரும்ங்கிற ஒரு அணுகுமுறைக்கு போயிடும். ஓ சரி சரிங்க சரிங்க. புறம் சம்பந்தமா இதான், இது ரொம்ப சிம்பிளா சொன்னா நம்ம என்ன ஒர்க்கோ அது அந்த ஒர்க்கை பத்தி நினைச்சா மட்டும் போதும், வேற எதையும் நம்ம நினைக்க கூடாது. ஆமா ஆமா. சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரெண்டு கேள்வி தாங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களை சீக்கிரமா வந்து பாக்குறேங்க ஐயா. சரி ஐயா, நன்றிங்க ஐயா. தேங்க் யூ. தேங்க் யூ பிரேம். தேங்க் யூ, தேங்க் யூ சார். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மதியழகன் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். மதியழகன் நீங்க பேசலாம் ஐயாவோட. வாய்ஸ் கேக்கல மதியழகன், வாய்ஸ் கேக்கல. ஃபிரண்ட்ஸ் கேக்குதுங்களா?
என்னுடைய கேள்விக்கு முன்னாடி சின்ன உதாரணம் சொல்லி நான் கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன் ஐயா. உதாரணமா இது அகாமபுரம் சம்பந்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரண வாழ்க்கையில ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு மெக்கானிக்கு ஒரு கார் மெக்கானிக் படிக்கணும் அப்படிங்கும் போது அவரே அது படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் படிக்கிறாங்க. இல்லை வந்து படிக்காம தொழில் கட்டிக்கிட்டு ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க. அது கடை ஆரம்பிச்சு முதலீடு போட்டு இல்லை டூல்ஸ் வாங்கி அதுக்கு சில முயற்சிகள்லாம் செஞ்சு பாடுபட்டு தான் அவங்க வந்து தொழில் நடத்துறாங்க. இது வந்து உடல் ரீதியா அவங்களுக்கு வந்து உதவி செய்யுது. வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க சாதாரண ஆளுங்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தொழில் செஞ்சு இல்ல உத்தியோகம் செஞ்சு பார்த்து வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில வந்து இந்த மனத்துயரம் இந்த மனப்போராட்டம் வந்து இது ஒரு கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து விடை தேடி அலையிறப்ப கடவுள்கிட்ட போய் சொன்னா சரியாயிடும். அதுக்கு வந்து கடவுள் யாருன்னு பாருங்க போது நம்ம வழிபாடு செய்யுங்க கடவுள் வழிபாடு செய்யலாம். இப்ப சாதாரண மக்கள் எல்லாமும் எல்லாமே செஞ்சுட்டு வரோம். இறை வழிபாடு மூலமா நம்ம வந்து மன போராட்டத்தை குறைச்சிக்கலாம் இதுக்கு விடை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இதுக்கு இடையில இப்ப வந்து சாதாரண ஆளுகளும் இது மாதிரி போயிட்டு இருக்கும் போது இந்த மன போராட்டத்துக்கு வந்து கடவுள் யாருன்னு கேள்வி கேட்கும்போது ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து கடவுளை அடைஞ்சிட்டா வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த போராட்டத்துல இருந்து விடுதலை கிடைச்சிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால நம்ம சில ஆன்மீக சம்பந்தப்பட்டவங்களால எழுதப்பட்ட நூல்களோ இல்லை அவங்களோட உரையாடுகளோ இல்லை இப்ப உள்ள இன்டர்நெட்ல நிறைய யூடியூப்ல நிறைய பார்க்கணும் கொள்றோம் இல்லை புக்கெல்லாம் நம்ம படிக்கிறோம் இதுல வந்து விடை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு படிச்சுட்டு இருக்கோம். இல்லை நானும் விதிவியெல்லாம் கிடையாது நானும் நிறைய புக்லாம் வாங்கி படிச்சுட்டு வந்தேன். இப்போ சமீபத்தில் கூட இந்தியா வந்தப்ப ஒரு புக் வாங்கி பெரிய புக்கு வாங்கி படிச்சுட்டு வந்தேன். அதுல இப்போ படிக்கும் போது என்ன சொல்றாங்க கடைசியில தான் உங்களுக்கு கடவுளை பத்தி தெரியும். இப்போ அவரே நீங்க வந்து நேரில் பார்க்கலாம் அவர்கிட்டே நீங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சொன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு மற்றவங்களுக்கு நானும் உட்காந்து ஒரு ரெண்டு மாசமா அந்த புக்கு பெரிய புக்கு படிக்கிறது சிந்து பாத் கடை மாதிரி போயிட்டு இருந்தது. அதுல படிக்கும் போது ஆர்வம் குறையாம அழகா எழுதிருக்கிறாங்க ஏன்னா நம்ம அதை விட்டுருவோம்ட்டு கடைசி வரைக்கும் எழுதிருக்கிறாங்க. ஆனா கடைசியில சரி கடவுளை காட்டுவாங்கன்னு நானும் பார்த்து போயிருக்கேன். கடைசியிலேயே அவங்க என்ன சொல்றாங்க நீங்க சந்திர மண்டலத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒருத்தர் இருப்பாரு அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. இது கூட பரவாயில்ல சில பேரும் நீங்க சூரிய மண்டலத்துக்கு நிறைய காசம் வாங்கிட்டு சூரியனை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனா உங்க பாதையில வந்து இந்த இதுல வந்து மதங்களும் வந்து சில வழிகளை சொல்லுது. அதுல வந்து மதவாதிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க பிரிவுல வந்து இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சு இதெல்லாம் வந்து அவர்களால் போத்தப்பட்ட சும்மா ஒரு போலியான போர்வைகள் போலியான முகமுடிகள்னு சொல்றாரு ஓஷோ சொல்றாரு. இதுக்கடையில நீங்க வந்து ஞானம் இந்த ஞானங்கிற வேர்டு வந்து இப்பதான் நாம வந்து பெரும்பாலானவர்கள் இப்பதான் கேள்விப்படுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இல்லப்ப இந்த ஆன்மீக நூல்களும் ஆன்மீக உரையாடல்களும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினு வச்சியோ ஒரு விதமான ஒரு அறிவை ஒரு கொடுத்ததை வந்து வந்ததை ஒழிய அது வந்து புறத்துக்கு தான் ஒரு வாழ்க்கை நடக்கிறதுக்கு உதவி செஞ்சதை ஒழிய உண்மையான தேடலுக்கு உதவி செஞ்ச மாதிரி எனக்கு தோணல. அதாவது இந்த மனப்பாராட்டம் மனத்துயரத்திலிருந்து ஒரு உண்மையான விடுதலை கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கடையில வந்து உங்களுடைய கண்டுபிடிப்பு வந்து ஞானத்தை பத்தி நீங்க ஞான புரிதல் அப்படின்னு வந்து சொல்றீங்க. இதுல வந்து நீங்களும் வந்து விதிவிலக்கு கிடையாது இதுலயும் நீங்க 40 வருஷமா நீங்க கஷ்டப்படுறீங்க 40 வருஷமா முயற்சி எடுத்திருக்கீங்க. இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து இப்ப மனங்கிறத பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய தத்துவங்கள் 96 தத்துவங்கள் சொல்றாங்க. அந்தகாரம்ன்ட்டு 4 விதமா பிரிச்சு மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு பேசுறாங்க. இதுல வந்து கடைசி வரைக்கும் அவங்க எதுல கொண்டு போறாங்கன்னா இந்த அறிவு அறிவுலதான் போய் முடியுது. அறிவுல ஒரு தெளிவு கிடைக்குது
வேணா அது வேணா சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம ரொம்ப தொடர்ந்து போனோம்னா ஒரு விழிப்புணர்வு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதை வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில வெளியில வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் வாங்கலாம், ஓரளவு நம்ம பிரிக்கிக் கொள்ள முடியும். ஆனா வந்து மனப்போராட்டம், இந்த மன துயரத்துல இருந்து வெளிவரது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. அது வந்து இதுவரைக்கும் தெரியல. ஆனா உங்களுடைய புரிதல் மூலமா ஞானம், விடுதலை, இதுல இருந்து ஒரு ஒரு உண்மையான விடுதலை கிடைக்குது, இந்த மனத்துயரத்துல இருந்து விடுதலை கிடைக்குது அப்படின்னு நீங்க உங்களுடைய புக்கு படிச்சதுனாலையும் உங்களுடைய உரையாடல், உங்களுக்கு கூட ஒத்துழைப்பா இருக்கிறவங்க ஜீவமணி சரவணன் சாரு, மற்றவங்க முத்துலட்சுமி அவங்கள கேட்குற உரையாடல் மூலயமா ஒரு தெளிவு கிடைக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இதுல உங்களுக்கு வந்து இந்த 40 வருஷத்துல வந்து எந்த சூழ்நிலையில உங்களுக்கு வந்து இந்த மனதை வந்து பிரிச்சு பார்க்கணும் தோணுச்சு உங்களுக்கு? ஏன்னா இப்ப வந்து ஒரு ஒரு கார் பிரச்சனைனா நம்ம எடுத்துட்டு போய் கார்னா அதுல என்ன பகுதியில பழுது இருக்குதோ அதை பார்த்து வந்து ரிப்பேர் பண்ணிக்கிற கொண்டுரும். இப்போ மனங்கும் போது மனம் சரியில்லைன்னா அவங்க திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்க, இந்த புத்தி சம்பந்தமாக தான் நம்மளுக்கு வந்து தீர்வு கொடுக்குறாங்க. ஆனா உங்களுக்கு நீங்க என்னென்ன செய்வீங்க, அந்த மனதை வந்து அகம்புறன்னு எந்த சூழ்நிலையில உங்களால பிரிச்சு பார்க்க முடியுது அப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுங்களா ஐயா? இல்ல, அதாவது நான் என்னுடையதுல வந்து மனம் அகம்புறம் எல்லாம் பிறகு நான் விளக்கத்துக்கு தான் சொன்னது. ஞானம் அடைகிறதுங்கிறது லட்சியமா வச்சு நம்ம முயற்சி பண்றோம், அதுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன வழிகாட்டுறாங்களோ அதெல்லாம் பின்பற்றுறோம். பின்பற்றின பிறகு அவங்க கடைசியில நமக்கு புரிய வேண்டிய நேரத்துல புரியும் போது அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு உத்தேசமா தான் சொல்லியிருக்கிறாங்கிறது தெரியுது. அவங்க கரெக்டாவே சொல்லலாங்கிறதும் தெரியுது. அவங்க கரெக்டா சொல்லாததுனாலதான் நமக்கு புரியறதுக்கு இவ்வளவு லேட் ஆயிருக்கு. சரியா சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளவு ரவுண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது நாம புரிஞ்ச பிறகுதான் தெரியுது. அதனால இதுல நம்ம பயணம் அப்படி இருந்திருக்கு. நாம வந்து ஒரு அவசரமா சில முடிவுகளும் அவங்க சொன்னதை வச்சு நாமளா ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அப்படி நம்ம எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவா இல்லை, நம்ம அந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய டீச்சிங்ஸும் இருந்திருக்கு. அதனால இதுல யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியல. பட் இருந்தாலும் நம்ம லேட் ஆகி போச்சுது. ஒரு புரிஞ்ச பிறகு நம்ம வந்து பழையபடி எல்லாரும் பண்ண தப்பே நம்ம பண்ண வேண்டாங்கிறதுக்காக நமக்குன்னே ஒரு லாங்குவேஜ ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். நம்ம லாங்குவேஜ்லதான் அந்த அகம்புறம்ங்கிறதெல்லாம் வருது. அது நான் வந்து அகம்புறம்னுட்டு பிரிச்சு பார்த்துலாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் முயற்சி பண்ணல. தெரிஞ்சதுக்கு பிறகு ஞானத்தை வந்து அகத்தோட மட்டும்தான் சேர்த்துக்கிட்டோம், புறத்தோட சேர்க்கல. அதனால நம்ம ரொம்ப லிமிட் பண்ணிக்கிட்டோம். அகம்னுட்டு சொல்லி ஒன்றும் பண்ண தேவையில்லைன்ட்டு சொல்லி சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம். அகம்னுட்டு சொல்லி வச்சுக்கிட்டு புறத்துல நம்ம எல்லா வேலையும் நம்ம செய்யறதுங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வேலை செய்யாம இருக்க முடியாது. அப்போ வேலை செய்யறது எப்படி செய்யறதுங்கிற மாதிரி அது நாம சொன்ன டீச்சிங்ஸ் முறைதான். இது நமக்கு முன்னால இப்படி சொன்னவங்க இல்லை. இப்ப நீங்க வந்து ஞானம் அடையும் போது வந்து இப்படி பிரிச்சுக்கல, நீங்க அகம் புறம்னு பிரிச்சுக்கிட்டு நீங்க புரிஞ்சுக்கல இல்லைங்களா? ஆனா இப்ப மத்தவங்களுக்கு சொல்லும் போது வந்து இது வந்து ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தும். எளிமைப்படுத்தணும் இல்லையா, அவங்கள வந்து காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. எளிமைப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க அகத்தை மட்டும் டீல் பண்ணுங்க, டீல் பண்ணிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா கீழே போட்டுருங்க, அங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை சொல்லி அவசியம் முடிச்சுக்கிடுவோம். புறத்தை அப்படி கீழே போட முடியாது. புறத்தை நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செய்யத்தான் செய்யணும். அந்த மாதிரி நம்ம நடைமுறை சாத்தியமா நம்முடைய கான்செப்ட வந்து நடைமுறை சாத்தியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாருக்கு வேணாலும் புரியும், யார் வேணாலும் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இதுல வந்து அவரு ஜீவமணி கூட சொன்னாருங்க, முன்னாடி வந்து எனக்கும் வந்து புரியாமே இருந்தது. சில ஆன்மீக நூல்கள் உரையாடலாம் படிக்கும் போது வந்து நமக்கு வந்து அறிவுல ஒரு தெளிவு ஏற்படுத்த ஒழிய இதுல வந்து ஞான புரிதல்ல நமக்கு புரிஞ்சுக்கிட்டோமா அதுல ஒரு தெளிவு அடைஞ்சோமாங்கிற ஒரு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. இவர் எப்படி சொன்னாருன்னா, அவேர்னஸ் வேற, அவேக்கனிங் வேற, விழிப்புணர்வு வேற, விழிப்பு வேற அப்படின்னு ஒரு விளக்கம் நல்லா இருந்தது. ஏன்னா முக்காசி பேர் என்ன வச்சுக்கிறோம், அந்த விழிப்புணர்வுலயே போய் சிக்கிக்கிறோம் நம்ம. அப்ப வந்து அதை புறத்துலதான் நம்மளை கொண்டு போத ஒழிய அகத்துல உள்ள இந்த மனப்போராட்டம், இந்த மனத்துயரம் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டா இருக்கு.
அதுக்கு வந்து விடை தேடாம தான் அதை வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற ஐடியாவில் வந்து நல்ல தெரிய வருது. ரொம்ப நன்றிங்க. நன்றி. So thank you very much, Madhivagan. Thank you. Next, Suresh Nair. அவங்க வெயிட் பண்றாங்க. Suresh Nair, நீங்க தமிழ்ல பேச முடியுமா? தமிழ்ல பேசுங்க. ஆ, நிச்சயமா நிச்சயமா சார், தமிழ்ல பேசுங்க. ரொம்ப சந்தோஷம். பேசுங்க. வணக்கம் ஐயா, நான் சுரேஷ் பேசுறேன், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நான் என்னோட நண்பர் கரூர்ல இருந்து சொல்லி நான் உங்களோட புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், உங்களோட சொற்பொழிவு சிலது ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஞானம் தேடுதல் இல்லை, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்தா கொஞ்ச நாளைக்கு நாங்கள் குடும்பம் ரெண்டு பேர் சேர்ந்து டிராவல் பண்ணியிருக்கோம், அவர் மூலமா தான் உங்களோட இன்ட்ரடக்ஷனும் கிடைச்சிது. என்னோட கேள்வி பர்டிகுலரா வந்துட்டு நம்ம இப்ப பொருளியல் சார்ந்த உலகத்துல இருக்கோம், பொருளாக்குதல் இல்ல பொருள் ஈட்டுதல் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. அகம், அதுக்கான தேடல், அது நம்ம என்ன பண்றோம்ன்றதுக்கு பல வழிகள் இருந்து ஐயா காமிக்கிற ஒரு இந்த சிம்பிளான இந்த வழிகள் இதெல்லாம் சேர்த்து நிறைய இருந்தாலும் இங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த பொருள் பொருளீட்டுதல் வர்றது. அதுல வந்து இப்ப நிறைய ஒரு பிரான்ச்சில் என்ன போயிட்டு இருக்குன்னா, எனக்கு இதுல தமிழாக்கம் தெரியல எக்ஸாக்டா, லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்ல மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சில டீச்சிங்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அதுல இப்ப ஐயாவோட டீச்சிங்ஸ்ல அது எப்படி அதுல கனெக்ட் ஆகுதா, இல்ல ஏதாவது வேற ஏதாவது விதத்துல வந்துட்டு அது அந்த சப்ஜெக்டும் கவர் ஆகுதா, இல்ல ஐயா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? புறத்துல நம்ம செயல்படணும், செயல்படுறது நம்ம செயல்பட வேண்டாம்னு எங்கேயுமே சொல்லல. அது நீங்க எப்பவும் செயல்படுற மாதிரி விட செயல்படுங்க. மனசுன்னு சொல்லி ஆன்மீகங்கிறது நம்ம மனசத்தான் ஆன்மீகம் கொண்டு வரோம். ஆன்மீகத்தை பொறுத்தளவுல நம்ம புரிஞ்சுக்கிட்டது முக்கியம். புரிஞ்சுக்கிட்டு அங்க ஒரு வேலையுமே இல்லை, அது இயற்கைகளை விட்டுறது. சரணாகதின்னு சொல்லி பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க, எல்லாத்தையும் இறைவன் பொருட்கள்னு சொல்லி சொன்னா அதுக்காக என்ன, நான் எனக்கு வேண்டிய வேலையும் நீனே வந்து பாருன்னு சொல்றது இல்ல. வேலையை நம்ம பண்றோம், பட் இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி நாம எடுக்காதபடி இறைவனே எல்லாம் நடத்தி விடுவான், நல்ல முறையில நடத்தி விடுவான்னு சொல்லி ஒரு ஒரு பொறுப்பு எல்லாத்தையும் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் இறைவன் கீழே ஒப்படைச்சிடுறோம். ஒப்படைச்சிட்டு நம்ம ஃப்ரீ ஆகிடுறோம், சைக்கலாஜிக்கலா ஃப்ரீ ஆகிடுறோம். இப்ப இங்க வந்து அதே மாதிரி சொன்னா ஆன்மீகம்னு சொல்லி நம்ம மனசை ஒரு நல்ல நிலையில வைக்கணும்னு சொல்லி நம்ம எந்த முயற்சியுமே பண்ண வேண்டாம். உங்க மனசை கீழே கம்ப்ளீட்டா விட்டுருங்க, இயற்கைக்கு கொடுத்துருங்க, நீங்க அதுல நினைப்பே பண்ணாதுங்கன்னு சொல்லி விட்டுருவோம். ஆனா புற வேலைகள் எல்லாம் நீங்க தான் பண்ணணும், அதை நீங்க பிளான் பண்ணுங்க, உங்களுக்கு அது ஒண்ணுதான் ஓப்பனா இருக்கு, அதை நீங்க பண்ணுங்க நீ சொல்றோம். அதுல ஒரு தர்ம நியாயங்கள் மட்டும் கேட்கணும், மற்றவங்க எல்லாம் எப்படி வேணாலும் போனா போயிட்டு போட்டுனிட்டு இல்லாதபடி உங்களை பண்ணுங்க சொல்லி. அடுத்தால ஒரு நாள்ல என்ன ஒரு 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 ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ண போறோம், அதுல முழுக்க முழுக்க புறம் அம்சத்தை மட்டும் டீல் பண்ற மாதிரிதான் அதுல இது பண்ண போறோம். அதே மாதிரி முழு பொறுப்புமே வந்து நம்ம வந்து இப்போ ஆர்மின்னு வச்சிருக்கிறோம், ஆர்மி கையிலேயே எல்லா பொறுப்பும் கொடுத்துடுற மாதிரி வேலையில வேலை செய்யற வேலையெல்லாம் ஆர்மி எடுத்துக்கணுங்கிற மாதிரி நீங்க வந்து இப்ப உதாரணமா இப்ப நீங்க வந்து உங்களுக்கு இப்ப அந்த காலத்துல ஜமீன்தார்னுட்டு எல்லாம் நிறைய இருப்பாங்க, அல்லது சிற்றரசர்கள் நிறைய இருப்பாங்க. அந்த சிற்றரசர்களுக்கு என்னங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு நாடு சொந்தமா இருக்கும், அவங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளோட இருக்கும். அவங்க இப்ப வந்து ஏர் பிடிச்சு விட வேண்டி இருக்குமா? எல்லா சொத்தும் அவங்களுக்கு தான், பட் இருந்தாலும் வேலை செய்யறதுக்குன்னு சொல்லி ஆட்கள் நிறைய வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் செய்வாங்க. இவங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு உட்காந்து இவங்க ராஜாவா இருந்து சுகபோகத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி என்னன்னு சொன்னா எல்லாருமே அந்த மாதிரி ஒரு நம்ம உழைக்கிற பொறுப்பெல்லாம் மிலிட்டரி கையில கொடுத்துடலாம், நாம எல்லாருமே ராஜா வீட்டு பிள்ளைகளாவே மாறிடலாம். அந்த மாதிரி நீங்க சுகபோகமாவே வாழ்ந்துட்டு இருக்கலாம். பட் என்னன்னு சொல்லி சொன்னா மிலிட்ரின்னு சொன்னா எல்லாருமே மிலிட்ரி சர்வீஸ், ஒரு 10 இயர்ஸ் வந்து எல்லாருமே மிலிட்ரி சர்வீஸ்ல இருக்கணுங்கிறதையும் ஒரு ஒரு அடிப்படை இதா வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னா ஒரு 10 வருஷம் உழைச்சா போதும், ரெண்டும் உழைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நம்ம இதே வந்து சமுதாயமே வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் சரியா இல்லாததுனால தேவையில்லாத உழைப்பு, தேவையில்லாத ஒரு தன்மையில தான் நிறைய இருந்துட்டு இருக்கு.
அதையும் கொஞ்சம் முறைமைப்படுத்திடலாம். முறைமைப்படுத்திட்டோம்னா இப்போ நம்ம அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி எக்கனாமிக் அமைப்பு தான் இருந்தது, இப்பெல்லாம் குளோபல் எக்கனாமிஸா மாறிட்டுது. அதனால நம்ம வந்து உலகத்தையே வந்து ஒரு ஒரு ஆட்சிக்குள்ள கூட கொண்டுடலாம், கொண்டு நம்ம எல்லாத்தையுமே ஒரே ஒரே மிலிட்ரி ஒரே ஆட்சிங்கிற மாதிரி ஒரு ஒரு சர்வதேச அமைப்பே கூட வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை வந்து ஒரு புற ரீதியாகவும் நம்ம சில ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிடலாம். அகத்தை பொறுத்தவரை ஃப்ரீயா விட்டா போதும், அங்க நீங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல, ஃப்ரீயா விட்டுட்டா போதும், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். புறத்தளவுல சில அரேஞ்ச்மெண்ட்டும் கொஞ்சம் பேசிக் அரேஞ்ச்மெண்ட்டும் கொஞ்சம் பண்ணா நல்லா அந்த அந்த புறத்துல நம்ம பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ்ல அந்த அகத்துல போறதை வச்சு சில சமயம் கான்ஃபிளிக்ட் வருது. அது எது சொல்ல வரேன்னா அந்த அந்த பேலன்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒண்ணு ஒரு ஒரு காரிய ஒரு காரிய காரணம் பண்ணது தவறா நம்ம கண்ணோட்டத்துல தவறா போன விஷயத்துல இருந்து ஒரு படிப்பினையும் எடுத்துட்டு அடுத்துல மாத்துறதுக்கு உள்ள கொஞ்சம் அந்த குற்ற உணர்ச்சி சில சமயம் தேவைப்படுது. இல்ல நான் வந்து உள்ளுக்குள்ள என்ன குற்றப்படுத்திக்க வேணாம் அல்ல எல்லாமே அப்படிதான்ற மாதிரி விட்டுட்டேன்னா வெளியில அந்த நடக்கிற காரியத்துல அதுக்கான அந்த உத்வேகம் கம்மியாயிடுறது. அதுக்கான அந்த அது எங்க பேலன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்றது? உதாரணமாவே எடுத்துடும், நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு வேலையை செய்து முடிக்கணும், அந்த டைமுக்குள்ள வேலை செய்ய முடிக்க முடியல, ஒரு டென்ஷன் வருது. அந்த டென்ஷன் இருக்கிறதுனால என்ன என்னன்னா செய்யற வேலையும் கூட இன்னும் தாமதப்படுது. இந்த டென்ஷன் எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா அந்த வேலை இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்கும். நீங்க டென்ஷனோட வேலை செய்யறதுனால அந்த வேலைய டைம்ல சும்மாவே லேட் ஆகிட்டு இருக்கு, டென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா மனசு கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டான்னா இந்த வேலை நல்லா நடந்துருமேங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. உண்மையில என்னன்னு சொன்னா இப்ப இந்த டென்ஷன் வர்றதுக்கு பதிலா மனசு வந்து அமைதிப்படுதுன்னு வச்சுக்கிடுங்க, டென்ஷனுக்கு பதிலா மனசுல அமைதியா வச்சுக்கிடுங்க, இந்த வேலையை கூட நிப்பாட்டினாலும் பாட்டிடுவோம். இது வரைக்கும் செஞ்சது போதும், நம்ம தான் நல்லா அமைதியா இருக்கிறோம், பாத்துக்கிடலாம், வேற ஏதாவது ஒண்ணு பாத்துக்கலாங்கிற கூட எண்ணம் கூட வந்துடும். சொல்லப்போனா சொன்னா அந்த டென்ஷன் வந்து உதவிக்குதான் வந்திருக்கு, அது எந்த அளவுக்கு நம்ம அதை உதவி பண்ண எடுத்துக்கிட முடியுமோ எடுத்து செயலுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதனால நம்ம வந்து மனசை எப்பவுமே நம்ம சரி பண்ணணுங்கிறதே கிடையாது. மனசு டென்ஷன் இருந்தாலும் ஓகே, டென்ஷன் இல்லாம அமைதி இருந்தாலும் ஓகே, நம்ம கவனம் செயல்ல தான் இருக்கணும். அந்த செயலுக்கு டென்ஷன் பயன்படலாம், அமைதி பயன்படலாம், எது வேணாலும் பயன்பட்டு போட்டோம், நம்ம கவனம் செயல்ல தான் இருக்கணும். செயல் வெற்றி போகும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச் சுரேஷ். பெங்களூர்ல எங்க இருக்கீங்க? பெங்களூர்ல இந்திரா நகர் பக்கத்துல சார். இந்திரா நகர், சோ ஐ அம் ஃப்ரம் பெங்களூர் மதிக்கரை. ஓ, ஐயாவோட பேச விரும்புறவங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சுதா கிருஷ்ணமூர்த்தி, அவங்க சுதா கிருஷ்ணமூர்த்தி உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னா ரெக்கார்டிங் யூஸ் ஆகும். நான் ட்ரிப்ளிகேன்ல இருந்து பேசுறேன் சார். ஆக்சுவலா இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருந்தாருல, ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருந்து அவர் அந்த ஆன்மீகம் பத்தி அதெல்லாம் பேசியிருந்தாரு. எனக்கு அப்ப இந்த கேள்வி, உங்களோட இதுபடி நீங்க இது உங்களோட ஜேர்னி படி ஆன்மீகம்ன்றது ஒண்ணும் இல்ல, அகத்தை புரிஞ்சுக்கிறது தான், புறத்துல மட்டும்தான் வேலை இருக்குன்றதுதான் உங்களோட ஜேர்னி படி நீங்க வந்த முடிவு, கரெக்டா சார்? ஆனா இப்போ மத்த சில பேர் இப்ப பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க இல்ல சித்தர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் எதை நோக்கி போறாங்க? அவங்க இந்த ஆன்சர் தெரியாம தான் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல அவங்க வேற ஏதோ தேடிட்டு போறாங்களா? இல்ல, இப்ப அவங்க வந்து அதே உடங்க எதுலயே ஒண்ணுல சொல்லி அவங்க அதுல பிரபலியம் ஆயிட்டாங்க. இப்ப ராமகிருஷ்ணர் எடுத்துக்கிடுங்க, ராமணர் எடுத்துக்கிடுங்க, எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க பக்தி அந்த ஒரு இதுல ஏதோ ஒண்ணு சொல்லி அவங்க அந்த அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த கான்செப்ட சொல்றதே அவங்களுடைய ஒரு லைஃப் மிஷனாங்கிற மாதிரி ஆகி போச்சு. உண்மையிலே பாக்க போனான்னு சொல்லி சொன்னா இப்ப நாமளும் ஒரு காலத்துல வந்து அந்த ஏதோ ஒரு தனியா வேற வித்தியாசமா ஏதோ ஒண்ணு கிடைக்கும்ங்கிற மாதிரிதான் ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்துலதான் நம்ம தேடிட்டு இருந்தோம். தெரிஞ்சதுக்கு பிறகுதான் பார்த்தான்னு சொல்லி சொன்னா இவ்வளவு இப்படிதான் நம்ம சுத்திட்டு அடக்க வேண்டியதே இல்லை, ஒன்னும் பண்ண வேண்டாத இடத்துக்கு நம்ம எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். நம்ம எதை பண்ணாலும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அந்த ரிசல்ட்ங்கிறது வந்து நம்ம உண்மையிலே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் அது இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சது.
அதனால இப்ப நம்ம வந்து நம்ம ஆன்மீகங்கிறது உலகியலோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆன்மீகம், அது இடம் இருக்கு உலகியலுக்கும் இடம் இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும், ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிடணும். புரியலன்னு சொன்னா இது வேற அது வேற தான் இருந்துட்டு இருக்கோம். ஒரு உலக நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லயுமே கூட ஒரு போராட்டங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனால இப்ப நம்ம வந்து நம்ம புரிய வேண்டியதையும் புரியணும், அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலைகளையும் விடக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய அகத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். ஆமா. அப்போ அப்போ அந்த சித்தர்கள்லாம் தன்னோட லைஃப் டைமே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி எதையோ தேடுறாங்கல்ல, ஆனா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லன்றதுதான் உண்மையா? இல்ல, இப்போ அந்த சித்துகள் சக்திகள் நீட்டு சொல்லி அது ஒரு ரூட் இருக்கு, அது யோகாவில போறதுல அப்படி ஒரு ரூட் இருக்கு. ஆனா நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா ஞானிகளா இருக்கிறவங்க யாருமே இந்த சித்தர்கள் ரூட்டை யாருமே அப்ரூவ் பண்ணல. நீ இந்த இது போனா இந்த சக்திகள் கிடைக்கும், அந்த சக்தி பண்ண நிறைய பேர் என்ன சொன்னா அதை படிச்சுதான் சொல்றாங்க. ராமகிருஷ்ண பரமேஸ்வரர்கள் சொல்றாருன்னு சொன்னா இந்த சித்துக்கள்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு மோசமான அம்சம், அந்த பக்கமே நம்ம போக கூடாது, நம்ம வந்து கீழே கொண்டு போயிடும் நீட்டு சொல்லி ரொம்ப படிச்சு சொல்லுவார். அதனால எனக்கு ஆரம்ப காலத்துல ராமகிருஷ்ணர் தான் எனக்கு அறிமுகமானாரு. அதனால அவர் அந்த மாதிரி இந்த சக்திகள் சித்துக்கள் மேல ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ணிட்டாரு. அதனால எனக்கு அது பக்கம் அந்த பக்கம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சித்தர்கள் சொல்லி வந்தாலே சரி, இருந்தா அவங்க அந்த சித்துக்கள் எல்லாம் நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிடுங்க என்கிற மாதிரி சொல்லி, எனக்கு அதுல ஆர்வம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அங்க போயிருக்கேன். சுவாமிநாதன் நிறைய கேள்வி கேட்டிருக்கேங்க. ஐயா, பெரும்பாலும் மாணவர்களின் ஆர்வமான தங்களுக்கு பிடித்த சினிமா மற்றும் கிரிக்கெட் ஃபீல்ட்ஸ் மூலம் வேலை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் சரியாக படிப்பதும் இல்லை, மேலும் கிரிக்கெட் போன்ற அவர்களை கவரும் பொருட்களிலும் தீவிரமான திறமையும் இல்லாததனால் ஏதோ மார்க் வாங்கி ஜஸ்ட் பாஸ் செய்து வேலை கிடைக்காமல் திண்டாட்டத்தில் உள்ளனர். உங்கள் கருத்துக்களை நன்கு வலியுறுத்தி வயிற்று பிழைப்புக்காக வேலை கிடைக்க வேண்டி நன்கு படிக்கவும், கிரிக்கெட் போன்ற மனதை கவர்பவர்களில் வேலை வாய்ப்பு துர்லபமாக உள்ளதால் அவைகளை விடுமுறை நாட்களில் ஹாபியாக ஈடுபாடு காட்டலாம் என்ற உங்கள் கருத்தை வலியுறுத்தி கூறினால் பெற்றோர்களுக்கு செய்யும் பெரிய உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் குறிப்பு மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. விடுமுறை நாட்கள் என குறிப்பிடப்பட்டது அனுவல் லீவ் மற்றும் வேலையில் சேர்ந்த பின்னர் கிடைக்கும் விடுமுறைகள் என்றே தயவு செய்து பொருள் கொள்ளுமாறு கூறலாம் அப்படின்னு கூறுகிறாங்க. இல்லை, இப்போ நாங்கள் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்ம யூடியூப்ல வந்துட்டு, நீங்கள் அதை கூட நீங்களும் கூட பாருங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்கும் கூட போட்டு காட்டுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அணுகணும், அந்த பாடத்தை எப்படி அணுகணும், என்டர்டெயின்மெண்ட்டை எப்படி வச்சுக்கணுங்கிறத பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கும் புரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரியும். நீ உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்கள் அதை ஸ்டூடெண்ட்ஸு கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து ஒரு இன்பத்தை நாடுற போக்கில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுல ஒரு நம்ம சொல்ல வேண்டியதில் ஒன்று. அதனால அதை கொஞ்சம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்துட்டோம்னு சொன்னா, இப்போ அதெல்லாம் வந்து ஒரு இன்ப நாட்டம் தான். இன்ப நாட்டம் வேணும், அது வந்து ஒரு எச்சரிக்கையோட நம்ம அதை வச்சுக்கிறோம். இன்பமே இல்லாம நம்ம வந்து பாடத்தை மட்டும்தான் படிக்கணும், வேற இந்த என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் போயிடணுங்கிற அர்த்தம் இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும், அதனால அது வந்து நம்மளை வந்து மூழ்கடிக்காம பார்த்துக்கிடணுங்கிறத ஒரு பாடமா எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. அதனால அதை கொஞ்சம் போட்டு கேளுங்க, பிள்ளைகளுக்கும் போட்டு காட்டுங்க. கனகராஜ்ங்கிறவங்க வந்து உங்களோட பேச வரப்படுறாங்க, அட்மிட் பண்றேன். கனகராஜ், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அதுவும் சொல்லுங்க. ஹலோ ஐயா, நான் சேலத்துல இருந்து பேசுறேன். ஐயா, நம்ம கவனம் செயலதான் இருக்கணுங்கிறீங்க, அகத்து நோக்கி போக தேவலங்கிறீங்க. அப்ப செயல்லயே டெய்லி பண்றோம்ல, சாப்பிடுறோம், குளிக்கிறோம், அத வேலை செய்யறோம், அந்த கவனம் அதுல இருக்க முடியாது, தாட்டு வேற எங்கேயோ போகுது, அதுக்கு என்ன பண்றது?
இல்ல அத பத்தி ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்து செய்ய வேண்டிய எந்த வேலைகளும் செஞ்சுட்டு இருந்தாலும் தாட் எங்கேயாவது ஏதாவது போத்தான் செய்யும். ஒரு முக்கியமான இருக்க மாட்டேங்குதுங்களா, முக்கியமான வேலைகள்ல நம்ம ஈடுபடும் பொழுது தாட் எங்கேயாவது போச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இப்போ தரம நீங்க படிக்கணும்னுட்டு இருக்கீங்க, படிக்கும்போது தாட் எங்கேயாவது போச்சுன்னு சொன்னா உங்களுக்கு படிப்புல கவனம் செலுத்த முடியாது. அந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த தாட் வந்து திரும்பி எங்க வரணுமோ அங்க வந்துடும். அது நீங்க மொத்தத்துல வந்து நீங்க தாட்டை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும்னு எல்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை, அது சுதந்திரமாயே விடுங்க. ஒரு தேவையான இடத்துல அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுதுன்னு தேவையில்லாதபடி எங்கேயோ போகுதுங்கிறது நீங்க ஃபீல் பண்ணாலே போதும், அது உங்ககிட்ட வந்துடும். அதனால ரொம்ப போட்டு அதோட போராட வேண்டாம். சரிங்க, இப்ப தூக்கத்துல கனவு வருதுங்களையா, அது கனவு நிறைய கனவு வந்து அது பரவாயில்லையா, கனவு நிறைய வருது. சரி, கனவு வந்து உங்க கண்ட்ரோல்ல கிடையாது இல்ல, அதனால கனவை பத்தி கூட நீங்க விட்டுருங்க. அதெல்லாம் நீங்க கனவு வரக்கூடாதுன்னு எல்லாம் நினைக்காதுங்க. அந்த கனவுக்கு நீங்க அர்த்தங்கள் எல்லாம் பாத்துட்டு இல்லையாதுங்க. கனவை வந்து கனவுன்னுட்டே எடுத்துக்கிடுங்க, அது ஒண்ணும் இல்லாத ஒரு கனவுன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அதுக்கு மீனிங் எல்லாம் பார்த்து நீங்க வருத்தப்பட்டு இருக்காதுங்க. சந்தோஷப்படுறதோ வருத்தப்படுறதோ கனவு வச்சு வேண்டாம், அது ஃப்ரீயா விட்டுருங்க. கனவு வந்தா வந்துட்டு போட்டோம், அது எல்லாமே சும்மா கற்பனை தான் எடுத்துக்கிடுங்க. அது வந்து உண்மையாயிருக்கும்னு எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை, அது வெறும் கற்பனை தான் எடுத்து. சரிங்க, அப்புறம் இந்த கான்சியஸ் மைண்டை வந்து நீங்க இக்னோர் பண்ணிருங்க அப்படிங்கிறீங்க, அப்படி அந்த டைம்ல அந்த கான்சியஸ் மைண்டை இக்னோர் பண்ண முடியலங்க? எந்த டைம்ல எல்லா டைம் இப்ப கான்சியஸ், இப்ப நான் ஒரு கோபமா இருக்கிறேன், ஒரு குழப்பமா இருக்குன்னு இந்த கான்சியஸா ஃபீல் பண்றோம்ல, கான்சியஸ் தேவையில்ல, கான்சியஸ்ல இருந்து விடுபட்டுருங்க அப்படிங்கிறீங்க. இல்ல, அதுல நீங்க குற்றம் கண்டுபிடிக்காம இருந்தா சொல்லலாம். இப்ப நீங்க வந்து கான்சியஸ் மைண்ட்ல வருத்தம் வருது, பயம் வருது, நம்ம மகிழ்ச்சி வந்தனா ஓகே சொல்லிடுறோம். ஒரு வருத்தம் வருதுன்னு சொன்னா இந்த வருத்தம் இல்லாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா என்ன கொஞ்சம் அந்த வருத்தம் அதிகமா தான் செய்யும். அதனால என்னன்னா நீங்க அந்த இது குறையிறதுக்காகத்தான் அதை நீங்க ஃப்ரீயா விட்டுருங்கன்னு சொல்லுவோம். நீங்க அதை சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னா அதுவே போயிடும். ஆனா நீங்க வந்து அதுக்கு வருத்தத்துக்கு காரணமான செயல்கள்ல இருந்து நீங்க அதை சரியா டீல் பண்ணணும். இப்ப ஒரு வருத்தத்துக்கோ பயத்துக்கோ காரணமா ஒரு செயல் இருக்குன்னு சொன்னா அந்த செயலை நீங்க ஒழுங்கு கொடுக்கறது பார்க்கணும். செயலை அப்படியே வச்சிடக்கூடாது. மனசை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாமே மொமெண்டரியா வந்துட்டு போக கூடியதுதான். நீங்க அங்க ஒழுங்குபடுத்தணும் நினைச்சீங்கன்னு சொன்னா அதுவே ஒரு அகப்போராட்டமா மாறிடும். அதனால அகத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க சுதந்திரமா விட்டுருங்க. எது வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு விட்டுட்டீங்கன்னா உங்க மைண்டே வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடும், ஒரு ஆரோக்கியமான பரிமாணத்துக்கு போயிடும். சரி, அப்ப நம்ம என்ன உணர்றங்கிறதெல்லாம் முக்கியமே இல்ல, நம்ம செயல்ல மட்டும் கவனம் தான் போதுங்கிறீங்க. ஆமா, செயல் செயல்ல இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ரியாக்ஷன் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அதை நீங்க மைண்ட் பண்ணாதுங்க, உங்க கவனம் செயல்ல தான் இருக்கணும். செயலை எப்படி வெற்றிகரமா முடிக்கணும்ங்கிறதுல மட்டும் கவனமா செலுத்துங்க. சரிங்க, நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ கனகராஜ். ஐயாவோட வேற கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சுரேஷ் நாயர் பெங்களூர்ல இருந்து திருப்பி வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. அப்ப வந்துட்டு அப்ப கேக்கணும்னு மனசுல இல்லனால இப்போ கனகராஜ் சார் கேட்டதுல இருந்து என் மனசு வந்ததுன்னா, ஒரு பிரச்சனை என்ன பாக்கணும்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்லுவோம், அது வந்து தமிழ் எனக்கு சரியா தயக்கமா, ஒரு காரியம் நிச்சயமா முடிக்க வேண்டிய காரியம்தான், ஒரு ப்ரையாரிட்டி இருக்கிற காரியம்தான், அது எடுத்து உக்காரும் போது வேற என்ன டிஸ்ட்ராக்ஷன்ல மனசு கொண்டு போகலான்னு தான் தோணுதே தவிர அதுல வந்து பண்ணணும்ன்ற ஒரு ஒரு ஈடுபாடு வரமாட்டேங்குது. இது வந்து எந்த மனநிலை அந்த மாதிரி கொண்டு வருது, அது அது எப்படி என்ன சரி பண்ண முடியும்? ஏன்னா அது இருக்கும்போது வேற என்ன, ஒரு அது பண்ணும்போது பண்ண பிடிக்கலங்கிறதுனால ஏதானோ ஒரு வாட்ஸ்அப் பார்ப்ப போறோமா, எங்கேயோ ஒரு மெசேஜ் அனுப்பி ஏதோ ஒன்று பண்ணிட்டு மூவ் ஆயிடலன்னு தான் தோணுதே தவிர அந்த ஒரு காரியத்துல ஈடுபட சில விஷயங்கள்ல மனசு சொன்னாலே அந்த ஆர்வத்தை நம்ம தனியா கொண்டு வர முடியாது, அது வந்து முக்கியம்னு தெரியணும். முக்கியம்னு தெரிஞ்சு சொல்லி சொன்னா ஆர்வம் தானா வந்துடும். அது எங்கேயோ எங்கேயோ உள்ளுக்குள்ள, அதாவது நான் போட்டுக்கிற ப்ரையாரிட்டிலயோ இல்ல நான் டெலிவரி பண்ண வேண்டியதுக்கோ
இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது எனக்கு மனசுல எனக்கு வந்து அது அது குறித்து வருத்தமும் ஏன் வருதுன்னா, இது பண்ண வேண்டிய விஷயம் தானே, ஏன் பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு ஒரு சைட்ல அதுவும் அந்த தாட்டும் இருக்கு. பண்ண வேண்டியது தான், அது சும்மா உட்காந்து வேலை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக இல்லாம இது நிச்சயமா அந்த பக்கம் யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பட் ஆனா அது உட்காரும் போது அந்த வேவரி மைண்ட் எல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம். இப்ப நீங்க பார்க்க வேண்டிய வேலைகள்ல ஒரு கஷ்டம் எதா இருந்தா சொன்னா அந்த கஷ்டத்தை ஏன் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு அவாய்ட் கூட வரலாம். ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் கேள்வி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போலாங்க கேள்வி வேணா போ. சுவாமிநாதன் நிறைய கேள்வி வச்சிருக்காங்க, அப்போ தெரியுதாயா? ஐயா கோயில்களுக்கு என்ன சின்னதாக வேணுமா? இல்லை இப்போதும் அப்படியே இருக்கட்டும். ஐயா கோயில்களுக்கு சென்று இறைவனிடம் உடல் நலம் ஜாப் மோர் மார்க்ஸ் வேண்டி வேண்டுகோள் விடுக்கலாமா என்ற கேள்விகளுக்கு புறத்தில் உங்கள் தேவைகளுக்கு பிரே செய்யலாம், உங்கள் தகுதிக்கேற்ப அருள் கிடைக்கலாம், ஆனால் அகத்தில் மனதில் சாந்தம் நிலவ வேண்டும், கோபம் வரக்கூடாது போன்ற வேண்டுதல்களால் பயனில்லை என்று சொல்வது சரியாக இருக்கும் என்று தோன்றினால் தகுந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கலாம். பக்தி குறித்து யாராவது வினா அனுப்பலாம். அதாவது உங்களுக்கு அவர் அட்வைஸ் பண்றாரு. ஆமாயா, அதாவது இன்னொரு தடவை போட்டுறாங்க. ஓகே, அது என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஜாப் வேணும் மார்க்ஸ் வேணும்னா ஓகே, உனக்கு குவாலிஃபிகேஷன் மாதிரி உனக்கு கிடைக்கும், ஆனா மனசுல கோபம் வரக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் கெட்சா கிடைக்காது அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அகத்தளவுல நம்ம ஒரு பிரார்த்தனை பண்றா இருந்தா நான் அகத்துல எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிற மாதிரி அருள் புரியலன்னு சொல்லிதான் கேட்கணும். அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் பயம் இருந்தா பயத்தோட இருக்கிறதுக்கு எனக்கு அருள் புரிய வாயாக, வருத்தமா இருந்தா வருத்தமா இருக்கிறதுக்கு அருள் புரிய வாயின்னு தான் கேட்கணும். ஏன்னா அங்க ஒண்ணும் எல்லாமே அப்படிதான், எல்லாமே ஈக்குவல் தான். புறத்துக்கு தான் நம்ம இதை அப்படி பண்ண அப்படி பண்ண மாத்தி அமைச்சிருந்து சொல்லி கேட்கலாம். அதனால அது நம்ம ஏற்கனவே அப்படிதான் சொல்லி இருக்கிறோம். அதனால அது ஒருவேளை அவர் படிச்சதுல வந்திருக்காரு, அதெல்லாம் அவரா ஒரு ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறார். கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா அவங்க பேச விரும்புறாங்க. அன்மியூட் பண்றேன். கிருஷ்ணா ராதாகிருஷ்ணா நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் சிங்கப்பூர்ல இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இப்ப புறச்சூழ்நிலைன்னு இருக்கு பாருங்களேன், புறத்துல வந்து நமக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்குது. இப்ப வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், நம்மளுக்கு கீழே வேலை செய்யறாங்க நிறைய பேரு, இல்ல வீட்லயும் இருக்கோம். அப்ப நம்ம ஒரு ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அது ரெண்டா பிரியுது ஐயா. ஒண்ணு அந்த வேலையை சொல்றோம், இப்ப ஒரு ராஜே ஒரு இதெல்லாம் கிளீன் பண்ணி வை அடுக்கி வை அப்படின்றீங்களா, ஒன்னு அடுக்கி வையின்ற ஒரு அர்த்தம் வருது. ரெண்டாவது வந்து என்ன குறை சொல்றாங்க அப்படின்னு, நீ என்ன என்ன குறை சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வருது. இது வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது எடுத்துக்கிறாங்க யார், நம்ம வேலை செய்யற இடத்துலயே எங்கேயும் எப்படி நம்மளுக்கு கேட்கலாம், நம்ம கேட்க மாட்டோம், நம்ம சொல்றது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா கிளீன் பண்ணி வை, இதெல்லாம் ப்ராப்பரா வைன்னு. ஆனா அவங்களுக்கு எங்க நான் அங்க பர்சனலா அவங்க பர்சனல் தாட் ஆயிடுது ஐயா. அது இப்படிதான் இருக்குமா இல்ல எப்படின்றது கேக்குறேன். இதெல்லாம் வந்து புறச்செயல்கள் பாத்தீங்களா, புறச்செயல்களை வந்து ஒரு ஏதோ வகையில அவங்களுக்கு புண்படுத்துதுன்னு சொன்னா, நீங்க சொல்ற கமாண்ட் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொன்னா, நீங்க ஏதோ ஒரு வகையில அவங்க அந்த டிஸ்டர்பன்ஸை நீக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஏதோ வகையில டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க அவங்க, அந்த டிஸ்டர்பன்ஸை கொடுக்காதபடி நீங்க கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிடுங்க. புறத்துல வந்து நம்ம நிர்வாகம் நல்லா தானே பண்ணணும்,
அது ரொம்ப நிர்வாகத்தை மாற்றி அமைச்சுட்டாங்க. எப்படி சொன்னா அவங்க நல்லா எடுத்துக்கிடுவாங்க, எப்படி சொன்னா இந்த மாதிரி வார்த்தைங்கிறோம். ஏன்னா அவங்க வந்து நீங்க வந்து அவங்கள அந்த எண்ணத்தோட பண்ணல, ஆனா அவங்க அந்த அந்த எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க அவங்க இன்சல்ட் பண்ணணும்னுட்டு நீங்க சொல்லலை, ஆனா அவங்க இன்சல்ட் ஆயிடுறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு ஒரு கேப்பை ஃபில் பண்ணணும்ல, அப்படி நம்ம சொல்லலாங்கிறது தெரிவிச்சா தானே, இல்லைன்னா இது கண்டினியூட்டி தானே போகும் இதே மாதிரி சொன்னல. அதனால அடுத்ததுடன் இதே மாதிரி வராதபடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒன்று அப்பனா நம்ம வந்து நம்ம சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டா கைண்டா சொல்ற மாதிரிதான் சொன்னதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதபடி சொல்லணும். சரி 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 சரிங்கய்யா. அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வியா, இப்ப வந்து புறத்துல வந்து பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், ரெண்டு பிரச்சனை வரும். அதாவது ஒன்னு இயற்கையான தொந்தரவு வரும், இப்போ வண்டியில போயிட்டு இருப்போம், பைக் வந்து பிரேக் டவுன் ஆயிடும், தற்செயலா ஆயிடும். அந்த மாதிரி இயற்கையான தொந்தரவு வந்து நம்மளால ஏத்துக்க முடியுது. ஆனா ஒருத்தர் ஒருத்தர் மூலமா ஒரு ஒரு தனிப்பட்ட நபர் மூலமா ஒரு தொந்தரவு வருதுன்னு வைங்களேன், இல்ல நம்ம பாஸ் மூலமாவோ ஒரு தர்மத்துக்கு புறம்பா செய்யறாங்க, ஆனா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கான்ஃப்ளிக்ட் ஜாஸ்தியாது. அதுவும் இப்படிதான் இருக்குமா என்னன்னு தெரியல. அப்ப அந்த இடத்துல பட் இருந்தாலும் நீங்க செய்யறத கொஞ்சம் நாகரிகமா செய்யணும். அடுத்தவங்களை தொந்தரவுனால வரும்போது நம்ம கோபம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நாம அதை எப்படி சாஃப்டா டீல் பண்ணணுங்கிறத நீங்க கொஞ்சம் அணுகுமுறையா வச்சுக்கணும். இதுல வந்து உங்களுடைய உங்களுக்கு சப்பார்டினேட்டா இருந்தாங்க சொன்னா நீங்க கொஞ்சம் ஆர்ஸா கூட டீல் பண்ணிக்கிடலாம். உங்களுடைய சுப்பீரியர் ஆபீசரா இருந்தாருங்க சொன்னா அவர் தப்புதான் பண்றாரு, பட் இருந்தாலும் நாசுக்காக தானே நம்ம அதை சுட்டி காட்டணும். அந்த மாதிரி இப்ப அந்த இடத்துல வந்து நம்மளால சுத்தி காட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கோம், நம்ம கீழதான் இருக்கோம் அப்படின்றப்ப அதை எப்படி வேற வழி இல்லாம ஏத்திக்கிட்டு. இல்ல அதான் அதை வந்து ஏதோ ஒரு கையில சொல்லவும் செய்யணும் இல்லையா, கொஞ்சம் ஹியூமரஸா சொல்லுங்க அவ்வளவுதான். அவங்களுக்கு அத பாயிண்ட் அவுட் பண்ணணும்ல. சரி சரி சரி, பாயிண்ட் அவுட் பண்ணாதான் அடுத்த இடம் அதே மாதிரி டார்ச்சர் கொடுக்க மாட்டாங்க. ஆமா கரெக்ட். ஹியூமரஸா கண்டுபிடிங்க, எப்படி சொன்னா அவர் ஹியூமரா எடுத்துக்கிட்டு அவர் ரெகனைஸ் பண்ணிக்கிடுவாருங்கிறத கண்டுபிடிங்க. சரி சரிங்க சரிங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய பங்கு என்னயா? அப்பயும் நம்ம வெளியில அந்த புகத்துல அகத்துல இருக்கிறத வந்து அப்பவும் நம்ம எதுவும் பண்ணாம புறத்துல மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். புறச்செயல்களை நீங்க ஒழுங்கு பண்ண முடியும். அகத்துல வந்து வருத்தம் வந்ததுன்னா வருத்தம் வரத்தான் வரக்கூடிய வருத்தம் தான் வந்துருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. சரி சரி சரி. அகத்துல நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட தானே செய்யணும். ஆமாயா, அகத்துல வந்து அநியாயத்துக்கு ஏதாவது வந்தா கூட நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. நியாயமா வந்தாலும் சரி அநியாயமாவே வந்தாலும் சரி, அகத்துல என்ன வந்தாலும் அது அது நியாயமா தான் வந்திருக்குன்னு எடுத்து. சரிங்க 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 சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. சரி நன்றி ராதாகிருஷ்ணா. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயாவோட பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சுதா கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் சென்னை வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். சுதா நீங்க பேசலாம். இப்ப இதுக்கு முன்னாடிக்கு முன்னாடி பேசினவர் வந்து அந்த வேண்டுதல் பத்தி சொல்லியிருந்தாருல, ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. அதுல வந்து இப்ப நம்ம இந்த பகவத் மிஷன் பொறுத்த வரைக்கும் கடவுள்ன்றது தனியா ஒண்ணு கிடையாது, நம்ம பிரபஞ்சத்துல நாமளும் ஒரு இதுதான். கடவுள்ன்றது ஒண்ணு இருக்குன்னா அது நமக்குள்ளயும் தான் இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தானே. இல்ல நாம வந்து கடவுள்னு சொல்லி கான்செப்ட் ரீதியா வந்தாங்கன்னா நீங்க இஷ்ட தெய்வங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் கூட வச்சுக்கலாம், அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. எல்லா கடவுள்களையுமே நீங்க என்னன்னா புறத்துக்கு பயன்படுத்திக்கிடுங்க. நீங்க பிரார்த்தனை கூட பண்ணிடுங்க, என்ன ஒண்ணாலும் பண்ணிடுங்க. அந்த கடவுள் சக்திகள் உள்ளதெல்லாம் சக்திகள்லாம் இருக்குங்கிற மாதிரிதான். இப்ப நம்ம கேள்விப்படுறது வைக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நேரடி அனுபவம் இருக்கோ இல்லையோ சில சக்திகள்லாம் இருக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல அந்த சக்திகளை நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கணும்னு சொல்லி சொன்னா புறத்துக்கு நீங்க பிரார்த்தனைக்கு வச்சுக்கலங்க. உங்களை சரி பண்றதுக்கு எந்த சக்தியும் கூடாதுங்க. மனசை சரி பண்றதுக்கு எந்த சக்தியும் கூப்பிட்டாலுமே அது உங்களை டார்ச்சர் பண்ற மாதிரிதான். அதிகமான
அதுதான் என்னோட கேள்வி. Thank you. Okay, so thank you very much. Next அங்க கேள்வி இன்னும் ரெண்டு பாகி இருக்கு. தெரியுதா ஸ்கிரீன்ல? ஐயா, உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டாம் என்பதும் மனதில் வரும் உணர்ச்சிகளுக்கும் தாட்ஸ்களுக்கும் மட்டுமே. மற்றபடி சோம்பேறித்தனமாக இருப்பது, ரொம்ப நேரம் தூங்குவது போன்றவைகளுக்கு பொருந்தாது என்பதையும் தயவு செய்து விளக்கமாக கூறும்படி வேண்டுகிறேன். சுவாமிநாதன், சென்னை. இல்ல, அதாவது இப்ப சோம்பல் ரொம்ப நேரம் தூங்குறது வைக்கிறதுங்கிறதுலாம் சில வேற ஆரோக்கிய பிரச்சனைகள் சம்பந்தமா இருக்கு. வெளியே உள்ள செயல்கள்ல நம்ம எடுத்துக்கிடுறது சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கு. அந்த புறத்தோட ரிலேட்டடா இருந்தீங்கன்னா ஒரு ஒழுங்குபடுத்துங்க. உங்களை மட்டுமே டீல் பண்ற மேட்டரா இருந்தீங்கன்னா அதை நீங்க ஃப்ரீயா விடுறதுக்கு கற்றுடுங்க. இப்ப சோம்பல்ங்கும் போது சிலதெல்லாம் அது செயல் அளவுல வந்துருது, செயல பாதிக்கிற மாதிரி எல்லாம் வந்துருது. அப்ப அதுல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு கட்டுப்பாடுகள், ஒரு ஒழுங்கு முறை இதெல்லாம் வச்சுக்கிட்டாதான் நல்லா இருக்கும். கணேஷ் அவங்க ஐயாவோட பேச விரும்புறாங்க. கணேஷ், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அங்கிறது சொல்லுங்க பிளீஸ். ஐயா வணக்கம். வணக்கம். நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். சரி. என்னோட கேள்வி வந்து இந்த உணர்ச்சிகளை பத்தி. நான் உங்களோட ஸ்பீச்சஸ் இதெல்லாம் யூடியூப்ல ஃபாலோ பண்ணிருக்கேன் கொஞ்ச நாளா. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது வந்து என்னன்னா, நமக்கு வரும் இந்த உணர்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு விதத்துல நமக்கு நன்மை செய்யறதுக்காக தான் வருது. உதாரணத்துக்கு ஒரு டென்ஷன், இல்ல ஒரு கோபம், ஒரு பயம், இது எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து உதவிதான் பண்ணுது. அது நமக்கு உபத்திரவமா கிடையாது. இப்போ இந்த வரிசையில வந்து நமக்கு வர வருத்தம், கவலை, துயரம், இது வந்து ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு வந்து உதவியா இருக்குமா? இது உண்மையாவே உதவி பண்ணுதுங்களா, இல்ல இதனால ஏதாவது உதவிகள் இருக்கா அப்படின்றது என்னோட கேள்வி ஐயா. இல்ல, இப்ப நீங்க ஒரு வேலையை நீங்க செய்ய வேண்டிய நேரத்துல செய்து முடிக்கல, கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு டென்ஷன் ஏதாவது கொஞ்சம் வந்தா தான் நீங்க ஏதாவது ஒரு வகையில ஒரு மாற்றுவடியை கண்டுபிடிச்சு சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. டென்ஷனே வரலன்னு சொல்லுங்க, அந்த வேலையை கூட கைவிட்டுட்டு போறது கூட வாய்ப்பு வந்துடும். அதனால ஏதோ ஒரு வகையில போது அதுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுல ஏதோ ஒரு வகையில நம்மளை ஒரு தூண்டுதல் கொடுக்கறதுக்காக தான் வருது. அதனால அந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. சிலதெல்லாம் வந்து எக்ஸசிவா வந்ததுன்னா நீங்க அத எப்படி வந்தாலுமே கூட உங்களுக்கு தேவையில்ல, அந்த இதை நீங்க ரெகுலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த எக்ஸசிவா ஏதாவது எமோஷன் வந்தாலுமே கூட நீங்க அதை ரெகுலேட் பண்ணி இந்த எமோஷன் இல்லாம உங்களை பாத்துக்கலாம்னுட்டு எல்லாம் முயற்சி பண்ண தேவையில்லை. அது நீங்க அது தேவையில்லாம கூட எக்ஸஸா கூட வரலாம். அந்தன்னா வருதுங்கிற ஒரு உணர்வு மட்டும் இருந்தா போதும், அதை சரி பண்ணணும்னுட்டு நீங்க நினைக்க வேண்டாம். எக்ஸசிவா தான் வருதுங்கிற மனப்பூர்வமா கூட நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சமநிலை பட்டுரும். நன்றி. இன்னும் ஒரு கேள்வி. இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசினவரும் இந்த புற சூழ்நிலையில எப்படி மேனேஜ் பண்றதுன்றத பத்தி கேட்டிருந்தாரு. நீங்க அவருக்கு வந்து சப்போஸ் பாஸ் வந்து உங்களோட சுப்பீரியர் வந்து ஏதாவது சொல்றாருன்னா நகைச்சுவையா அவருக்கு புரியும்படியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த மாதிரி வேற ஏதாவது டிப்ஸ் இருக்கா உங்ககிட்ட? அந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு வேற ஏதாச்சும் டிப்ஸ்? நகைச்சுவையா சொல்றது வந்து அது ஒரு வழி, அதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா நகைச்சுவையா சொல்ல எனக்கு வராது, நானும் அதே சூழ்நிலையில இருக்கேன். ஸோ எனக்கு நகைச்சுவையா சொல்ல வராது, ஸோ வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ சிலதுலாம் நீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதுதான். ஏன்னா நம்ம வந்து நம்மளை அறியாம வரும்பொழுது ஒரு ஒரு வேகம் தான் நமக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த வேகம் வந்து இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடும். நீங்க எதுவும் வெளிப்படுத்தணும்னு சொன்னா நகைச்சுவை வெளிப்படுத்தலாம். நகைச்சுவை வெளிப்படுத்துறதுக்கு தெரியலன்னு சொன்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறதுங்கிற மாதிரி அடுத்த ஆப்ஷனா நீங்க எடுத்துக்க வேண்டியது. கொஞ்சம் வெயிட்டிங்ல போட்டு செயல்படணும். நம்ம அது எப்போ நமக்கு நம்ம கருத்தை சொல்றதுக்கு எப்போ டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைம்ல நம்ம கருத்தை சொல்லலாம்ங்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட்டிங்ல போட்டு செயல்படுற மாதிரி செயல்படும். புரிஞ்சுங்க ஐயா. நன்றி ஐயா. ஓகே, தேங்க்யூ கணேஷ். ஐயா ஒரு கேள்வி இருக்கியா? ஓபன் பண்ணிடுறேன். மெயின் கேள்வி ஒண்ணு, அதுல இருந்து பின்னாடி ஃபாலோ வர்றது ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்கேன். முதல்ல மெயின் கேள்வி கேட்டுறேன். இல்ல, இது நம்ம அடுத்த இதுல கூட வச்சுக்கலாம்.
யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க லாஸ்ட் லாஸ்ட் சான்ஸ். கனகராஜ் உங்க அட்மிட் பண்றேன். கனகராஜ் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கனாலும் சொல்லிடுங்க. ஒரு தடவை லாஸ்ட் டைம் ஆன பிறகு தான் நிறைய பேர் வர்றாங்க. ஹலோ ஐயா சொல்லுங்க. ஹலோ எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? இப்ப ஐயோ சேலம் சேலம் ஐயா சேலம் ஹலோ சேலம் ஐயா சொல்லுங்க ஐயா. இப்ப 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 லிபரேஷன் நடக்குது இல்லையா? லிபரேஷன் நடக்குது, அது நம்ம உணரணும்னு வச்சுங்க. அந்த லிபரேஷன் மேலேயே ஒரு ஆசை வந்துருக்கு, இதே மாதிரி லிபரேஷனாக இருக்கணும்னு. அப்படிங்கப்போ அந்த லிபரேஷன் தடப்படுமா என்ன? அதாவது லிபரேஷன் சொல்லி சொன்னா லிபரேஷனை நீங்க தனியா ஃபீல் பண்ண முடியாது. உங்களுக்கு எதையாவது ஒரு உணர்வு வந்ததுன்னா அந்த உணர்வு வந்து உங்கள்ட்ட போறதுதான் லிபரேஷன். நீங்க லிபரேஷன் ஸ்டேட் கிடையாது. என்னென்னலாம் வருதோ வந்ததெல்லாம் முடிஞ்சு போயிடும். வந்ததெல்லாம் முடியறதுக்கு பேரு லிபரேஷன். அதனால லிபரேஷன் சொல்லி ஒரு மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட் கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நீங்க சிந்திக்காதனால வந்து உங்களுக்கு நல்லா இருக்கலாம். அது உங்களுக்கு நீ ஃபீல் பண்றதுக்கு நல்லா இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க அப்படி அதை எதையோ அப்படி நீங்க பண்ணணும்னாலே அதே ஒரு எங்கேயோ ஒன்று மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் நீங்க எதையுமே இந்த லிபரேஷனை கூட நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுருப்பா. சரிங்கய்யா. அப்புறம் இந்த நான் பத்தி ஒரு டவுட்டிங்கய்யா. ஹலோ கேளுங்க. ஹலோ கேக்குது கேக்குதுய்யா கேக்குது. இந்த நான் வந்து இந்த நாள் வந்து நான் வந்து மொமெண்ட்ரி தான் வந்து வந்து போறதுன்னாங்கிறீங்க. ஆனா அது அந்த டைம்ல நம்ம அந்த டைம்ல அந்த நானை உணர்றப்போ ஒரு மாதிரி பர்மனண்டா இருக்கிற மாதிரியே தோணுதுங்க. அப்படிதான் தோணுது. இப்ப நீங்க கனகராஜனே இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் டெம்பரரியா இருந்துட்டு போற மாதிரி தெரியாதுல்ல. நீங்க பெர்மனண்டாவே கனகராஜ் தான்ங்கிறதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அது அதனுடைய இயல்பு அப்படிதான். ஆமாங்க. அந்த தாட்டு தாட்டு தான் நம்மளை காட்டுது. தாட்டு அப்படிதான் காட்டணும். சென்னையில இருந்து. மனதனுடைய இயக்கத்தை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் தேவையில்லாத உணர்ச்சிகள்லாம் கொஞ்சம் சமன்படும். ஒரு நல்ல உணர்ச்சிகளோட கொஞ்சம் மைண்டை நல்லா வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நல்ல சூழ்நிலையில இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு ஒரு மனசை வந்து ரீஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. உங்களே ஒரு ஆரோக்கியத்து மன ஆரோக்கியத்தை கொடுத்த மாதிரி இருக்கிற மாதிரி மனசை ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிட்டுருக்கு. அதுக்கா எல்லா தியானமும் அப்படி ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. சில தியானங்கள் உங்களை அப்படி நல்ல நிலையில வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெய்லி ஏதாவது தியானம் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா ஐயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புத்திசம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீத்திங்கை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருக்கா ஐயா இப்போ கொஞ்சம் ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு? நம்ம ஒரு மூணு வகையான தியானம் சொல்லி கொடுக்கலாம். தியானம்ட்டே ஒரு நூல் இருக்கு. தியானம் நூலில் அதை சொல்லியிருக்கிறோம். வேற நம்ம வீடியோ டாக்ஸ் கூட சொல்லது இருக்கு. இப்போ வேற இன்னொருத்தர் சந்திரசேகர்னிட்டோட ஒருத்தர் வந்து தியானத்தை பற்றி பேசுகிற மாதிரிலாம் இருக்கு. நம்ம நம்ம சொல்லி கொடுக்குற தியானத்தை தான் அவர் சிங்கப்பூர் அவங்க பேச விரும்பினாங்க. ராதாகிருஷ்ணன் பேசுறேன் ஐயா. ஒரே ஒரு சின்ன கேள்வி ஐயா. இப்ப வந்து நம்ம ரூம்ல இருக்கோம், வேலை இல்லாதப்ப தாட் மட்டுமே போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். திங்கிங் தேவையில்லை, அந்த இடத்துல பிரவாகமா விட்டுக்கிட்டே இருக்கோம்ல. அந்த நிலையில வந்து ஒரு ஒரு டேஸ்ட்லெஸ் மாதிரி ஒரு நிலை தானே ஐயா இருக்கும். இன்பமும் இல்லாத துன்பமும் இல்லாத நிலை தான் இருக்குமா இல்ல
அது எப்படி அது உங்க தாட் என்ன காட்டுதோ அத அந்த நல்ல வரும் உங்க தாட் வந்து இன்பத்தையும் காட்டலாம் துன்பத்தையும் காட்டலாம் இல்லையா அது எதை காட்டுதோ அத அதுக்கு தான் அந்த நிலையே வரும் அந்த தாட்டை தான் நம்ம எடுக்கல இல்லையா அது பாட்டுக்கு நம்ம கண்டுக்காம தானே விட்டுட்டு இருக்கோம் விட்டாலுமே கூட தாட்டு எதையோ ஒன்று காட்டிட்டு தானே இருக்கும் அதோட ஒரு 5% 10% நமக்கு தெரியும் அப்படின்றீங்களா அப்படி சொல்ல எப்படினாலுமே நீங்க தாட் மட்டும் வேலை செய்யறதுனால தாட் வந்து உதாரணமா ஒரு நல்ல சம்பவத்தை காட்டி செஞ்சோம்னா ஒரு மகிழ்ச்சி கூட ஏற்படும் மோசமான சம்பவத்தை காட்டுற மாதிரி தாட் இருந்துச்சுன்னா ஒரு டென்ஷன் கூட ஏற்படலாம் சரி 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 எதை காட்டுதோ அது அந்த எமோஷன் வரும் ஓ சரி 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 அது ரொம்ப பெரிய அளவுல எமோஷனா இல்லைனாலும் கூட ஓரளவு ஏதோ ஒரு ஒரு எமோஷனை கொடுத்து தானே செய்யும் ஆமா ஆமா புரியுது புரியுது அந்த ஃப்ளோல அந்த தாட் அந்த எமோஷன் ஃப்ளோல போயிட்டு இருக்கும் ஆனா ஆமா வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி இருக்கும் ஆமா திங்கிங்கா மாறும்போது தான் இன்னும் கொஞ்சம் அந்த எமோஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் வெறும் தாட்டா இருந்தா எமோஷன் கூட கொஞ்சம் மைல்டா தான் சரிங்க ஐயா சரிங்க புரியுதுயா ரொம்ப நன்றி ஐயா ஐயா போன ஐயா அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா நன்றி அனைவருக்கும் வணக்கம்